குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் சேலம் ஆத்தூர் கல்லாநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ், வயது 40. இவர் பலமுறை சாராயம் காய்ச்சிய வழக்கில் கைதாகியுள்ளார். கள்ளக்குறிச்சி சேலம் போலீஸில் இவர் மீது 50 மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. சேலம் கெங்கவல்லியில் 2014 நடந்த ஒரு கொலையிலும் தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜூன் 22 சாராய பாக்கெட் விற்றபோது ஆத்தூர் போலீசார் சுரேஷை மடக்கி பிடித்தனர். இவரிடம் பறிமுதல் செய்த 40 லிட்டர் சாராயத்தில் வித்தியாசமான நெடி வீசியுள்ளது. இதுகுறித்து போலீஸ் விசாரித்தபோது கூடுதல் போதைக்காக ஊமத்தங்காயை அரைத்து அதன் சாற்றினை சாராயத்தில் கலந்தது தெரியவந்தது. ஏற்கனவே 2012, 2013 மற்றும் 2015 சுரேஷ் குண்டர் சட்டத்தில் கைதாகி இருக்கிறார். இப்போது மீண்டும் சாராய வழக்கில் கைதானதால் 4வது முறையாக இவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. வழிப்பறி, அடிதடி, கொலை உள்ளிட்ட வழக்குகளிலும் சுரேஷுக்கு தொடர்புள்ளது என போலீசார் சொல்கின்றனர். தொடர்ந்து சாராயம் விற்பதை வாடிக்கையாக வைத்துள்ள இவர் கள்ளக்குறிச்சி மணப்பாச்சி கிராமத்தில் 20 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார். சாராயம் விற்ற பணத்தில் நிலம் வாங்கினேன் என போலீஸ் விசாரணையின் போது கூறினார். கல்வராயன் மலையில் மணப்பாச்சி பகுதியில் சாராயம் காய்ச்சி அங்கிருந்து கள்ளக்குறிச்சி ஆத்தூருக்கு கொண்டு வந்து விற்றுள்ளார். இவருக்கும் கள்ளக்குறிச்சி சாராய விவகாரத்தில் தொடர்பிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.